அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனா சமையல். இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைலில் போலி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போலி ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று பருப்பு ஸ்டஃபிங்ஸ் வச்சு பண்ணுறது, இன்னொன்று கோகோனட் ஸ்டஃபிங்ஸ் வச்சு பண்ணுறது. இன்றைக்கி நம்ம பருப்பு ஸ்டஃபிங்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு டோ அளவுக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் பிணைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இதை ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு சரியாக இருக்கும். நீங்கள் இதை 1 மணி நேரம் நான் முன்னாடியே ஊற வைக்க போகிறேன். நீங்கள் ஊற வைக்காமல் விட்டிங்கன்னா ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 விசில் விட்டு இதை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் 1/4லேருந்து 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப்பும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த சர்க்கரை நல்லா கரைகிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சர்க்கரை பாகு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு. இதில் ஒரு சின்ன பால் சைஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மாவை நீங்கள் கையால் ப்ரெஸ் பண்ணாவே நல்லா சாஃப்டாக வளர்த்த வரும். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்ஸ்லேருந்து ஒரு பால் மாதிரி எடுத்துட்டு இது உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பொறுமையாக எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் கவர் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி ரோல் பண்ணுற கட்டையை வச்சு லேசாக தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அந்த போலி எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா போலி நல்லா உப்பி வருதுன்னு. நல்லா மாவு சாஃப்டாக ஊறினாதான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம இப்போ இதை பிச்சு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சீனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.